இப்படி பேசி பேசி பாளையக்காரன் நல்ல உயிர் போச்சு. மானம் பெரிதென்று வானம் குளமடா நாடோடி பரங்கியே, சாக துணிந்தது மோத துணிந்தது எங்கள் மரக்குடியே, காலனை உதைக்கும் வீரத்தமிழரை வீரங்கி என்ன செய்யும், பேரணியாக நாங்கள் திரண்டால் ரத்த மழை பெய்யும். கப்பத்தொகையை வேணும்னா நீ கொஞ்சம் குறைச்சி கொடு, இல்லைன்னா நாலு தவணை சேர்த்து கொடுத்து விடு. எங்கள் பூமி இது, எங்கள் வானம் இது, உனக்கு எதுக்கு கப்பம்? உழைக்கும் கரங்கள் எமது, இழையும் பயிரும் எமது, உயர்வை ரத்தம் எமது. கப்பம் கேட்குதோ உனக்கு, ஓடும் நதிகள் எமது, ஆயும் வாய்க்கால் எமது, காடுகள் நதிகள் எமது. கப்பம் எதற்கு உனக்கு? குழந்தை குட்டிகள் எமது, உணவும் உடையும் எமது, வீடு வீதிகள் எமது. கப்பம் கப்பமா உனக்கு? ஆமடா ஆம், நாங்கள் தன்மான பைத்தியம், நாங்கள் தமிழ் குல பைத்தியம், நாங்கள் சுதந்திர பைத்தியம், நியாயம் ஒன்றே வைத்தியம். நினைவு பதுரை காளையார் கோயில்
காரையார் கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதாதுரை. உன் வீர கணவனை நயவஞ்சகமாய் கொன்ற ஒண்டிதானே துரை. ஆயுதமின்றி படை பலமின்றி அரசர் இருந்தாரே துரை. முன்னோரு துப்பாக்கி பாய் சேடத்தது தர்மம் தான துரை. தன் மனக்கண்ணில் கொண்டு வந்தார் வேலு நாச்சியார் கர்னல் போஞ்சோ. அவனோ உலக வரலாற்றில் முதன் முறையாக மன்னிப்பு கேட்கிறான். மகள் ராணி வேலுநாச்சி, தங்களுடைய தாயகத்துக்கு நான் குற்றம் பல இழைத்து விட்டேன். அதை பரிபூர்ணமாக உணர்கிறேன். மன்னிப்பும் கேட்கிறேன். இனி உங்கள் பூமியை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள். இனி வரும் காலத்தில் தங்களின் நல்லாட்சிக்காகவும் தமிழர்களின் நிம்மதியான வாழ்வுக்காகவும் பிரிட்டிஷ் படைகள் நிரந்தர பிரார்த்தனை மட்டுமே செய்யும். பிளீஸ் மகாராணி, என்னையும் மீதம் இருக்கும் என் படைகளையும் உயிரோடு விட்டுவிடுங்கள். பிளீஸ் பிளீஸ். சரி, அப்படி விட்டுவிட்டால் அதட்டுகிறார் வேலு நாச்சியார். இனி எங்கள் பிரிட்டிஷ் படைகள் பார்க்காது. இது சாத்தியம். வர